2023 ஆண்டு நாளைய தினம் வந்து தொடங்க உள்ள நிலையில் இந்த 2024 ஆண்டு நாளைய தினம் தொடங்க உள்ள நிலையில் 2023 ஆண்டுக்கு விடை கொடுத்து அதனை வரவேற்கும் வகையில் நள்ளிரவில் வந்து உலகம் முழுவதுமே கொண்டாட்டமானது, புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டமானது வந்து தொடங்கியிருக்கும். அதாவது சென்னையை பொறுத்தவரை வந்து பொதுமக்கள் அதிகம் வரும் இடங்களாக மெரினா கடற்கரை தான் வந்து முக்கிய இட பிரதான இடமாக கொண்டாட்டக்கூடிய முக்கிய பிரதான இடமாக காணப்படுகிறது. அதாவது இந்த மெரினா கடற்கரையில் வந்து பொதுமக்கள் வந்து புத்தாண்டை வரவேற்கும் வகையில் இந்த மெரினா கடற்கரை முழுவதுமே தங்கள் குடும்பங்களோடு நண்பர்களுடன் இந்த புத்தாண்டை வரவேற்கும் இனிப்புகளை வழங்கியும் கேக்களை வெட்டியும் பட்டாசுகளை வெடித்தும் இந்த புத்தாண்டை வரவேற்கும் வந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் அந்த நினைவுகள் நம்ம முன்னே கண்முன்னே வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த அளவிற்கு புத்தாண்டை வரவேற்க சென்னை மெரினா கடற்கரை என்பது விழா கோலம் பூண்டது போல நள்ளிரவு 10 மணிக்கிலிருந்து மறுநாள் அதிகாலை 2-3 மணி வரையுமே இந்த பகுதி முழுவதுமே வந்து விழா கோலம் போல காட்சி அளிக்கும். அந்த வகையில் தான் இந்த மெரினா கடற்கரையே திகழ்ந்து வந்தது கடந்த ஒவ்வொரு வருட புத்தாண்டு கொண்டாட்டமுமே. அதே போல இந்த ஆண்டும் வந்து புத்தாண்டு கொண்டாட்டுவதற்கு மெரினா கடற்கரை வந்து பொதுமக்கள் அதிகம் கூடுவார்கள் என்பதால் தமிழ்நாடு காவல்துறை சார்பிலும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பிலும் 18,000 காவலர்கள் சென்னை மாநகரம் முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதலாக சென்னை மெரினா கடற்கரையில் மட்டும் 3,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் அதாவது மாலை வந்து 6 மணிக்கு மேலாக யாரும் வந்து இன்று மாலை 6 மணியிலிருந்து யாருமே கடற்கரைக்குள் செல்லக்கூடாது என்பது காவல்துறையின் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் கடற்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் மாலை கடற்கரை மணற்பரப்பிலிருந்து 6 மணியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதற்கு முன்பாக இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது 5 மணி அளவில் வந்து கடற்கரை பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அதாவது பொதுமக்களுக்கு உணவகங்களாக செயல்பட்டு வந்த சிறு அங்காடிகள் கடைகள் அனைவரும் மூடப்பட காவல்துறையினர் உத்தரவிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலை அதாவது உதவி சாலை என கூடப்படும் சர்வீஸ் சாலையானது 7 மணிக்கு மேல் பயன்படுத்த அனுமதி கிடையாது. அதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் 8 மணியிலிருந்து அதாவது இன்று இரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை நாளை அதாவது இன்றைய 2023 ஆண்டு டிசம்பர் 31 8 மணியிலிருந்து ஜனவரி 1 2024 மறுநாள் காலை 6 மணி வரை இந்த கிட்டத்தட்ட 8-10 மணி நேரத்திற்கு இந்த சாலை காமராஜர் சாலை என கூறப்படும் வார் மெமோரியலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதிகளில் வந்து வாகன போக்குவரத்துக்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வந்து மாற்று சாலைகள் வழியாக பயணித்து இந்த சாலையை பயன்படுத்தும் காவல்துறை வந்து தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் புத்தாண்டை கொண்டாட வரும் பொதுமக்களின் வசதிக்காக இந்த பகுதியில் உள்ள லேடி வில்லிங்டன் பள்ளியிலும் அது மட்டும் இல்லாமல் குயின் மேரிஸ் கல்லூரியில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. முரசொலி ஜேக்கப், அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு ஏதேனும் அசம்பாதங்கள் ஏற்படாமல் இருக்கும் காவல்துறை தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் இந்த சர்வீஸ் சாலை இணைப்பு சாலைகளும் தற்பொழுதே வந்து மூடப்பட்டுள்ளது. சர்வீஸ் சாலையில் உள்ள வாகனங்கள் அனைத்தும் வெளியேறதற்கு மட்டுமே வந்து வசதிகள் ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு புதிய வாகனமும் அந்த சர்வீஸ் சாலை காமராஜர் சாலை வழியாக மெரினா கடற்கரை உதவி சாலைக்கு செல்வதற்கு செல்ல முடியாத அளவிற்கு சாலைகள் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக வந்து பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறையிடமிருந்து தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுக்குரிய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தொடர் கண்காணிப்பு பகுதியிலிருந்து சென்னை பெருநகர காவல்துறையானது இன்று மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணியிலிருந்து தொடர் கண்காணிப்பு பணியில் சென்னை மெரினா கடற்கரை முழுவதும் வந்து ஈடுபட உள்ளன. முரசொலி, எந்த ஒரு அசம்பதம் ஏற்படாத வகையில் புத்தாண்டை எந்த ஒரு அசம்பதம் இல்லாமல் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த புத்தாண்டு வந்து நடத்துவதற்காக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக அதாவது மெரினா கடற்கரை மட்டும் இல்லாமல் இங்கு பொதுமக்கள் கலைந்து செல்வதற்கும் பல்வேறு வசதிகள் இணைப்பு சாலைகள் எதுவுமே அதாவது காமராஜர் சாலை மட்டுமே வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதரப்படியாக காமராஜர் சாலை இணைக்கும் சாலைகள் எந்த சாலையிலுமே வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் அந்த சாலை வழியாக அவர்களுக்கு செல்வதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் பயணிக்கலாம். அதே போல் அதிவேகங்களில் யாரும் வந்து சாலைகளில் முக்கிய சாலைகளில் பயணிக்கக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட சென்னையில் வந்து 400-க்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்புகள் வைத்து அதன் வாகன வேகத்தை குறைக்கும் வகையில் தடுப்புகள் வைத்தும் அவர்களுக்கு வாகன இந்த இடத்தில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது என்பதற்காக காவல்துறையின் நீல சிவப்பு வண்ணங்களில் கூடிய விளக்குகள் எரியவிட்டபடியே தடுப்புகள் அங்காங்கே உள்ளது என்பது வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு இடத்தில் 400-க்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக மேம்பாலங்களில் வந்து வாகன போக்குவரத்து அதாவது இணைப்பு சாலையில் உள்ள மேம்பாலங்களில் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் அந்த பகுதி அசம்பாதங்கள் அதாவது வாகன ஓட்டிகள் விரைவு அதாவது அந்த
அதிவேகத்தில் வாகனங்களை ஈர்க்கக்கூடாது என்ற காரணத்தினாக அந்த மேம்பாலங்களில் வந்து வாகன போக்குவரத்து முற்றிலும் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல் முக்கிய சாலைகளிலும் வந்து வாகன போக்குவரத்து எதுவும் வேகமாக செயல்படக்கூடாது. 400 மேற்பட்ட இடங்களில் தடுப்புகள் அமைத்து விபத்தில்லாத ஒரு புத்தாண்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சென்னை பெருநகர காவல்துறை இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளது. முரசொலி.